ஆ பேசுங்க. நாங்கள் 1 லட்சம் பேர் பிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணோம், அதில் 15,000 பேர் செலக்ட் ஆனோம். ஃபஸ்ட்டு பேஜ் 10,000, செகண்ட் பேஜ் 5,000 போகிறோம்னு சொல்லி எங்களை எடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து 10,000 வந்து எல்லா மார்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க, செகண்ட் மார்க் பேஜ் 5,000 அதே மாதிரி வந்து வச்சுருக்காங்க. கேட்டால் ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் வரும்போது 10,000 உங்களுக்கு ஆர்டர் போட்டுறோம், இப்போதைக்கு பண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 3 வருஷம் ஆகி போச்சு, ஃபஸ்ட்டு பேஜ் போட்டு 9 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் என்ன ஒரே கோரிக்கை கேட்குறாங்க, எங்களுக்கு பண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சேலரி நீங்கள் தெரியுது வராட்டிங்கிறனால எங்களுக்கு ஆர்டரை கொடுத்தா போதும், நாங்கள் 5,300 அதுக்கெல்லாம் போகிறாங்க. 3 வருஷமாக எந்த ஒரு வேலைக்கும் வேறு வேலைக்கும் போக முடியல, வேறு ஆப்ஷன் எங்களால் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரே கோரிக்கைனான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க எல்லாருமே தரமான மார்க்கு 60 மார்க், 70 மார்க், 80 மார்க் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ செகண்ட் பேஜ் 5,000 வேலை கொடுத்தா மட்டும்தான் கலைவன் இருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த 5,300 பேருக்கும் வந்து வேலை வேணும், அதுதான் எங்களுக்கு ஒரே கோரிக்கையாக இருக்குது. திருச்சி கிருஷ்ணகுமார் குலமா. வணக்கங்க, நான் வந்து என்னோடய பேர் விஜயகுமார், நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் இருக்கோம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது போனாச்சும் வந்து கேங்மேன் சொல்கிற ஒரு பதவி எடுத்தாங்க, அது 90,000 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டோம், 15,000 பேர் செலக்ட் ஆனோம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 10,000 பேரை போகிறதா சொல்லிடுறாங்க, செகண்ட் பேஜில் 5,000 பேரை போகிறதா சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜில் 10,000 பேர் போட்டு இதோட 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5,000 பேர்த்த போகிறதா இருக்கும்போது எலெக்ஷன் வந்ததுனால ஆட்சி மாறி போனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நாங்களும் அந்த ஆட்சியில் இருக்கும்போதே பல தடவை போராட்டம் பண்ணோம், இது வரைக்கும் எங்களுக்கு பொறுங்க வெயிட் பண்ணி பேசிட்டுருக்காங்க. இப்போச்சு அந்த ஆட்சி தான் எங்களுக்கு ப்ரோஜனம் சொல்லி நம்ம தளபதி ஐயாவுக்கு நாங்கள் ஓட்டு எல்லாம் சேர்ந்து பேசி மொத்தமாக வச்சு ஓட்டு போட்டோம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு இங்கே போராட்டம் பண்ணவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே நாங்கள் 4 தடவை போராட்டம் பண்ணோம், 10 நாளில் வந்துடும், 1 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் சொல்லி எந்த பயனும் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், இது வரைக்கும் எந்த நியூஸும் எங்களுக்கு நடவே இல்லை. ஒரு நியூஸில் கூட எங்களை பற்றி போடவே இல்லை, இது மாட்டம் 5,000 பேர்த்த போடுறோம், விடுபட்ட செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், 5,000 பேர்த்த போடுறோம் அப்படின்னு சொல்லி எந்த நியூஸுமே சொல்லவும் இல்லை, வரவும் இல்லை. உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உணவும் இல்லை, யார் கேட்டாலும் அது எனக்கு தெரிலப்பா அப்படின்னு தான். இத்தனை பேர்த்துலாம் எங்களால் சொல்லி சமாளிக்க முடியல, ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகிற ஒரு 2 பேர்த்த 3 பேர்த்தான் கூப்பிட்றாங்க. யார் பேச வந்தாலும் இங்கே வந்து பேசணும், ஏன்னா வந்து நாங்கள் போனால் எங்களே தான் திட்டுறாங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போயிட்டு இது மாட்டம் எந்த நியூஸ் வரலையே அப்படி நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரும் பேச்சுவார்த்தைக்கு போகிறதில்ல, எங்களுக்கு ஆர்டர் வந்தால் தான் இங்கேருந்து போகிறத நாங்கள் முடிவாக போயிருக்கோம், முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாத்துக்கும் வயசு வந்து ஏஜ் கூட ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் பாடலில் இருக்கிறாங்க, 38-39 இருக்கிறாங்க. அடுத்து இவங்க வந்து ஆட்சி முடியும் போது இவங்க வந்து வேலை போட்டாங்கன்னா யாரும் போஜனம் வரும், அப்படி யாருமா 100 பேர் வந்து சேர்ற மாட்டே இருக்கும் அப்படி இருக்காங்க. உடனே போட்டீங்க அப்படின்னா இருக்கிற அந்த ஏழையான குடும்பம் அது நல்லா ஒரு வேலை செஞ்சு எங்களுக்கு ஒரு தரத்தை நாங்கள் உயர்த்திக்குவோம், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து போராடிக்கிறோம். அது கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து இவ்வளோலாம் வந்து நிற்கணும்னு அவசியமே இல்லை. இவங்க சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கூட வாங்குவோம், ஆனால் வந்து இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறதா இல்லை. இதனால் சொன்னாங்க ஓகே, ஆனால் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறதா இல்லை, நாங்கள் வந்து வேலை வாங்கி தான் இங்கேருந்து கிளம்புறதா நாங்கள் ஒரு முடிவோட இருக்கோம். அது வரைக்கும் யார் பேச்சுவார்த்தை போகிறதா இல்லை, யார் உட்காந்து போகிறதா, யாராக இருந்தால் இங்கே வந்து பேசுகிறோம், நாங்கள் எதாவது ஏற்றுக்கிறோம், அவங்க ஏதாச்சும் எங்களுக்கு மெயில் அனுப்பிட்டு நாங்கள் போகிறோம், இதுதான் எங்களோட முடிவு. ஏன்னா வந்து என்னோட அடுத்த கட்ட முடிவு இங்கேருந்து நாங்கள் போகிறதா இல்லை, எல்லா நாளும் இங்கே தான் இருக்க போகிறோம். கைப்பிடம் யார் யாருக்கும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு, இப்போ நாங்கள் போகிறதா இல்லை, ஏன்னா ஒவ்வொரு டைம் நாங்கள் ஏமாந்தான் போகிறோம். பேச்சுவார்த்தை சொல்லி எங்கள் ஏமாத்தி தான் அனுப்புகிறாங்க. அவர் அமைச்சர் கூட என்ன சொன்னார், வந்து ஐயா 10 நாளில் போட்டேன்ப்பான்னு சொன்னார், 10 நாள் இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு, முன்னாடி ஒரு தடவை வந்தாங்க 20 நாள்னாங்க, அப்புறம் 20ஆம்தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க, போய் எந்த ப்ரோஜனும் இல்லைன்னு. அதனால் இப்போ நாங்கள் எதுவுமே யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் தான் கிளம்பி இங்கே வந்து
அமைச்சர் உங்களை சந்தித்து பேசினாரா? அமைச்சர் சந்தித்து எங்களை ரெண்டு மூணு டைம் பேசிட்டாரு. ரெண்டு மூணு டைமும் போடுறப்பா அவங்களை கண்டிப்பாக எடுக்கிறப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் டேட் சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொன்னால் கடைசி என்ன சொன்னார், சந்தோஷமாக போயிட்டு வாங்கப்பா, பத்து நாளில் உங்களுக்கு நல்ல முடிஞ்சிடும், பேரண்ட்ஸ் சொல்லி நல்ல முடிஞ்சு சொன்னார். சொல்லியே நாலு மாதம் ஆச்சு, இல்லை எந்த விஷயம் வரவே இல்லை. அதனால தான் நாங்கள் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். யாரும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுக்கு எடுக்கவே கிடையாது. எந்த இடத்துக்கு போறது கடைசியா? அதனால தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம் கை குழந்தையோட. எங்களுக்கு என்ன, இந்த குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரணும். நாங்க சேலம் மாவட்டத்துல இருந்து நேற்று நைட்டு 10 மணிக்கு கிளம்பி இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். இன்னும் காலையிலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு பச்சை தண்ணி பாலை வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இதுக்கு நாங்க அழுவ ஆரம்பிச்சுங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன முடிவுங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த கேங்மேனுக்கு என்ன பதில்? இந்த 5000 பேத்துக்கு போடுறோம் போடல, 5336 பேர் ஃபஸ்ட்டு போடுறோம்னு 10000 பேரை போட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 5000 பேர், 5336 பேர் போட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் சொன்னாங்க. ஆட்சி மாறினதுனால எங்களுக்கு வந்து விலை தெரியல. சரி, இவங்களாவது போடுவாங்கன்னு இதோட 10 டைம் வந்துட்டாங்க. அதனால் 5 மாதத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு போடுறோம், 10 நாளில் போடுறோம், வீட்டில் போய் பெற்றோர்களிடம் நல்ல தகவல் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவே கிடையாது. போடுறோம் போடலன்னு தெரிஞ்சே ஆகணும் சார். இன்னைக்கு எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் தெரியாத இந்த இடத்த விட்டு நகரதாவே இல்லை. இதுதான் எங்களோட ஃபைனல் முடிவு. எல்லாருமே எல்லா மக்களுக்கும் சேவை செய்யறோம், அது எங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். நாங்க அதை வந்து வேண்டாம்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ் 10000 போட்டுருக்கோம், செகண்ட் பேஜ் எங்களுக்கு 5000 போடல. அதில் வந்து என்ன கேட்டிங்க, ஃபஸ்ட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ 8 மாதம் காத்திருக்கோம். இதில் வந்து எல்லாத்தையும் வந்து வயசு ரொம்ப பாராயிருக்கும். எல்லாருமே அந்த ஏரியில் இருக்கும்போது 1 மாதம் 2 மாதத்துக்கு தான் அப்படி விஷயம் போட்டாங்க. ஸோ ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வேலை வரல. கேட்டால் பண்டில்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பண்டில் ரீசன் சொல்லி 9 மாதம் ஓடிட்டாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்ன டெய்லி இல்லை, எங்களுக்கு சேலரி வேண்டாம், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எல்லாருமே காத்திருப்பு போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கம்பல்சரி ஆர்டர் வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ன, 1 லட்சம் பேர் நாங்கள் வெறும் 5000 பேர் தான் சொல்லிட்டாங்க. அந்த 5000 பேர் சொல்லிட்டாங்க, ஒரு 10000 பேர் பார்த்தீங்கன்னா 0 மார்க் 2 மார்க் எல்லாருமே வந்து லோ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பேஜ் இந்த 5000 எல்லாம் தரமான மார்க் வச்சுருக்காங்க, 60 மார்க் 70 மார்க் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இபியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த தரமானவங்களை தான் இங்கே வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வேணும் இந்த கேங்மேனோட ஆர்டர் வேணும். வண்டியிலேருந்து இன்னொரு ரீசன் சொல்ல வேணாம், ட்ரெயினிங் இல்லை, யாருக்குமே சேலரி வேணாம், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நாங்கள் கிளம்பி போவோம், இல்லைன்னா வந்து எல்லாருமே இங்கேருந்து காத்திருப்பு போராட்டத்தில் வந்து தொடரும்.